வீடியோவில் கூறுவது அனைத்தும் மனிதர்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காகவே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மூன்றாம் உலகப் போரில் கலந்து கொள்ளும் நாடுகள் பட்டியலும் அந்த நாடுகள் தீவிரமாக தயாராக கூடிய காலமும் குறிப்பிட இருக்கிறோம். பிப்ரவரி 22, 2032 முதல் அக்டோபர் 3, 2036 வரை இந்த கால அளவில் தான் உலக நாடுகள் தீவிரமாக தயாராகும். இடம்: இந்திய பெருங்கடல், மத்திய ஆசியா, ஆசிய பசிபிக், மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா, கரீபியன் கடல், பசிபிக் பெருங்கடல் தீவுகள், கொரிய தீபகற்பம், ஜப்பான். உலகப்போருக்கு பின் ஏற்படிருக்கும் பிராந்திய மாற்றங்கள்: இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஒருங்கிணைப்பு, தென்னிந்திய ஒன்றியம் அமைப்பதற்கு வல்லரசு நாடுகளின் அணுகுமுறை, கொரியாவின் ஒருங்கிணைப்பு. கலந்து கொள்ளும் நாடுகளும் தயாராகும் காலமும்: சோவியத் ஒன்றியம், இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், இஸ்ரேல், ஈரான், கனடா, பிரேசில், தென்கொரியா, ஜோர்டான், பாகிஸ்தான், சீனா, துருக்கி, வடகொரியா, சிரியா, ஈராக், இங்கிலாந்து, உக்ரைன், ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், டென்மார்க், ஆஸ்திரியா, நெதர்லாந்து, பெல்ஜியம், அல்பேனியா, கிரீஸ், ஆஸ்திரேலியா. கூடுதல் தகவல்: இந்தியா வியட்நாமுடன் இணைந்து தென் சீனக் கடலில் இரண்டாவது எண்ணெய் சுரங்கத்தை திறக்கும். முதல் தாக்குதல்: தென் சீனக் கடலில் இந்தியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் கூட்டாக இயக்கப்படும் எண்ணெய் வயல்களுக்கு எதிராக சீனக் கடற்படை தாக்குதல் நடத்த திட்டம். இந்த நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீர் மற்றும் தார் பாலைவனத்திற்கு தங்கள் இராணுவ துருப்புக்களை முன்னேற அனுமதி அளிக்கும். இனி வரும் வருடங்கள் மிகவும் கடுமையானது. நம் எதிரிகள் வேகமாக நிகழ்த்தும் உலக நிகழ்வுகள் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். குறிப்பாக தென்னிந்திய ஒன்றியத்தின் திட்டம் மிகப்பெரிய தயாரிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இறுதியில் நடக்கும் உலகப் போர்தான் அவர்கள் இலக்கு. தென்னிந்திய மக்கள் தொகை அந்த போரின் போது வெறும் 5 லட்சம் தான் இருக்க வேண்டும் என்பது எதிரிகள் வகுத்த திட்டம். அப்படியானால் உயிர் பலி இங்கு எவ்வளவு நடக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் திட்டம் உலக மக்கள் தொகையை பாதியாக குறைத்து ஒரு புதிய உலக அமைப்பை கட்டமைக்க வேண்டும். இதில் ஏமாளிகள் மனித இனம் மட்டுமே.